வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பங்கேற்க போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஜூலை 10ஆம் தேதி வரப்போகிற ரேங்க் லிஸ்ட்டுக்காக மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தவுடனே நம்ம வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம், ஆன்லைனில் இணையதளத்திலே பார்த்துக்கலாம், என்னுடைய சேனல்லையும் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக அதை பற்றி பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னன்னா, இப்பவே நமக்கு என்ன ரேங்க் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே தெரிஞ்சுக்கலாம். என்ன ரேங்க் வரப்போகுதுங்கிற எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு, அதாவது சிறப்பு ஒதுக்கீடு, குறிப்பா வந்து ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அதுக்கப்புறம் இந்த 7.5% இடஒதுக்கீடு, அதாவது 7.5 ரிசர்வேஷன், இந்த கேட்டகரியிலலாம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை நீங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. நம்ம தெளிவா எப்படி பாக்குறது, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே இருக்குங்கிறத பத்தி தெளிவா அந்த வீடியோல பேச போறோம். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் கலந்தாய்வு நடக்க போகுது. ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வரட்டும், ரேங்க் லிஸ்ட்டை பத்தி நம்ம அன்னைக்கு பேசிக்கிடுவோம். ஆனா இப்போ வந்து இந்த உங்களுடைய அந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, வெப்சைட்லயே நம்ம பாத்துக்கலாம். அடிக்கடி போய் போய் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பாத்துக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸை இப்ப செக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நேத்தையில இருந்து ஒரு 2-3 நாளா, சார் என்னுடைய பேர் வந்து அதுல வந்து அந்த அந்த 7.5ல நோனு வருது சார், எஸ்ன்னு வராம நோனு வருது சார், சார் எனக்கு வந்து இதுல நோனு வருது சார், அப்படி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல நோனு வருது சார், எக்ஸசைஸ் மேன்ல நோனு வருது சார், அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் பார்க்க தெரிஞ்சவங்க சொல்றாங்க, சில பேர் பார்க்காமே இருக்காங்க. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா June 30ஆம் தேதியோட சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க இப்ப போய் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க அந்த வெப்சைட்ல. இப்பவே நான் உங்க கண்ணு முன்னாடி செக் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்களேன், இப்ப நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ள போறோம். போனதுக்கு அப்புறம் அதுலயே நம்மளுடைய லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து மேல வந்துடும். அப்ளிகேஷன் நம்பருக்கு அப்புறம் உங்களுடைய பெயரை பார்க்கலாம், உங்களுடைய நேமு, உங்களுடைய கம்யூனிட்டி. நீங்க என்ன கம்யூனிட்டியில வர்றீங்கன்னு நீங்க முத பாருங்க. நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியா இருக்கு, அதே போல கம்யூனிட்டியை பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல நீங்க இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா, டிஃபரெண்ட் லேபிள்ல இருக்கீங்களா, அங்கெல்லாம் எஸ்ன்னு இருக்கா, நோன் இருக்கா. நீங்க அதுலலாம் வரலன்னா பிரச்சனை கிடையாது, நோன் இருந்தாவே ஓகே தான். ஆனா வந்தீங்கன்னா இங்க எஸ்ன்னு வரணும், வந்தாதான் அதுக்கெல்லாம் ரேங்க் வரும். அதே போல 7.5% இடஒதுக்கீடு, குறிப்பா பல மாணவர்கள் அங்க வந்து அவங்க அப்ளை பண்ணையில 7.5ல எஸ்ன்னு கொடுக்காம நோன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த 7.5ல அந்த 5ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ன்னு வராம நோன்னு வந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லிட்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வராம அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இதெல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கறத சொல்றது எதுக்காகனா, நாளைக்கு நம்ம போய் நின்றுகிட்டு சார் எனக்கு 7.5ல, அதாவது நான் 6ஆவதுலேருந்து 12ஆ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன் சார், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல வரல சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு வீடியோ. தயவு செய்து லைக் பண்ண, அந்த லைக் பட்டனை டச் பண்ணீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்களும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க, டேய் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமாண்டா, நம்ம செக் பண்ணி பார்க்க பார்க்க எப்படி உள்ள ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு மாறல, பெரும்பாலான மாணவர்களுக்கு மாறல. ஒருவேளை நீங்க இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வரப்போற உங்களுக்கே தெரியுங்க ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸுக்கு தனியா ஒரு லிஸ்ட் வரும், ஸ்போர்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதே போல எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்குன்னு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதே போல ஜென்ரலா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பங்கேற்பதற்காக ஜென்ரல் பொதுவான ஒரு லிஸ்ட், அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளியாகும், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7.5, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு தனியா 7.5க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதே போல ஒகேஷனல் மாணவர்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், எல்லாருக்குமே வரும். நம்ம தனித்தனியா அந்த ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பெயர் இருக்கான்னு பாத்துக்கிறத விட நம்மளுடைய ஸ்டேட்டஸ நீங்க இப்ப போய் செக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இதே போல இப்ப எப்படி செக் பண்றீங்களோ அதே போல வரப்போற ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வெளியானோன்னு அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்மளுடைய ரேங்க் என்ன வந்திருக்கு, நம்ம ரேங்க் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம விவாத மேடையே நடத்த போறோமே, தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு ரேங்க் வந்திருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்ல எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே எப்படி சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, போன வருஷம் ஜென்ரல் ரேங்க்ல என்ன கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கவலையப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, தயவு செய்து போய் பாருங்க. உங்களுக்கு பார்க்க தெரியலனா பக்கத்து வீட்டுல யாராவது படிச்சிருக்காங்களா, இல்ல வேற யாராவது படிச்சிருந்தாங்கன்னா கூட கூப்பிட்டு வந்து இதை பாருங்க, தயவு செய்து பாருங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க பார்த்தே ஆகணும்.
பார்க்காம விட்டுறாதீங்க. அப்புறம் நாளைக்கு சார் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வரல சார், சார் என் பேர் வந்து எக்ஸசைஸ் மேனில் வரல சார், சார் என் பேர் டிஃப்ரெண்ட்லியபிளில் வரல சார், சார் என் பேர் வந்து 7.5 வரல சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க சார், ஒதுக்கீடுலாம் கொடுத்தாங்க, பட் ஆனால் என் பேர் அதிலலாம் நோ நோன்னு வருது சார். கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு வாட்டி தான், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, அவ்வளோதான், ஒரே வாட்டி சொல்லிடணும். அதை 10 வாட்டி போட்டு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்காது. அதனால மாணவர்கள் ஒரு முறையாவது அதை போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அப்படி இல்லாம இருந்தா போய் நேரடியாக எனக்கு ப்ராப்ளமா இருக்கு சார், என்ன சார் பண்றது, எனக்கு வரல, எஸ்ன்னு இருக்கிற இடத்துல நோன் இருக்கு, எஸ்ன்னு இல்லாதன்னு வரவே இல்லை சார், எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா தயவு செய்து உங்க ஊருக்கு பக்கத்துல நீங்க எந்த மாவட்டமோ, சென்னையில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள், எந்த மாவட்டமா இருக்கீங்களோ உங்களுடைய மாவட்டத்தில் உங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு டிஎச்சி சென்டர் உங்களுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க. டிஎச்சி சென்டரை நேரடியாக போய் சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, ஏதாவது எனக்கு பிரச்சனைக்கு நீங்க வந்து தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க, அவங்க நேரடியாக வர சொல்றாங்க. இந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்கு. ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அப்ப கூட நமக்கு ரேங்க்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா நம்ம தீர்த்து கொள்ளலாம். அதனால மாணவர்கள் உங்களுடைய ரேங்க் என்ன, எப்படி வரப்போகுதுங்கிறத இப்போதே நீங்க தெரிந்து கொள்ளலாம். நமக்கு எஸ்ன்னு இருக்கா, நோன் இருக்கா, ஓகே. சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான வீடியோவா இருக்குங்கிறது இதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. சரியா, தேங்க்யூ, அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய், டிடிஜிஸ், தேங்க்யூ.